கதை சொல்லட்டுமா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஷாரஜத் அந்த இரண்டாவது கணவனுடைய ஸ்டோரியை சொல்றதா சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்டோரியை கேட்கறதுக்காக ஷாரஜத் மன்னர் அவங்களுக்கு அவங்களுடைய மரணத்திலிருந்து ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் கொடுத்து வாழ்வு கொடுத்து வச்சிருந்தாங்க. அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு ரொம்ப சீக்கிரமாகவே அந்த ஸ்டோரியை கேட்கறதுக்காக அவங்களுடைய ரூமில் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோடு நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருந்தோம். இன்னைக்கு அது என்ன ஸ்டோரின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டோரி இரண்டாவது கணவன் பூதத்திடம் சொன்ன கதை. அந்த இரண்டாவது கணவன் பூதத்துக்கிட்ட சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கணவன் சொன்ன கண்டிஷனை பேஸ் பண்ணி இவங்களும் அதே கண்டிஷனோட சொல்றாங்க. என்ன கண்டிஷன்னா, அவங்க சொல்லக்கூடிய அந்த கதை அந்த பூதத்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்க அந்த பணக்கார வணிகனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையில இருந்து ஒரு பகுதி குறைச்சிக்கணும் அப்படின்ற கண்டிஷன் தான். அதே மாதிரி அந்த பூதமும் அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு ஸ்டோரி கேட்க ஈகரா இருக்கு. நம்மளும் அது என்ன ஸ்டோரின்றத பார்க்க போறோம். அந்த இரண்டாவது கணவன் பூதத்துக்கிட்ட சொல்றாரு, நான் இங்க பிடிச்சு வச்சிருக்கேன் இல்லையா, என்னுடைய கையில இரண்டு வேட்டை நாய்கள், இது வேற யாரும் கிடையாது, என்னுடைய உடன் பிறந்த சொந்த சகோதரர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்றாங்க. இது என்னுடைய சொந்த வாழ்க்கையில நடந்த கதை. நாங்க அண்ணன் தம்பிங்க மூணு பேரு ஒரு சின்ன கிராமத்துல வசிச்சுட்டு இருந்தோம். எங்களுடைய அப்பா ஒரு வணிகர். அவரு எங்க மூணு பேரையும் நல்ல கல்வி கொடுத்து அறிவு புகட்டி நல்ல பொறுப்பான பிள்ளைங்களா தான் வளர்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா கூட அவரு வேலை செய்யற இடத்துல இருந்து அவருக்கு உதவியா இருந்து அவருடைய வியாபார வித்தைகள் எல்லாத்தையுமே நான் கத்துக்கிட்டு அவங்களுக்கு கூட ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்னுடைய சகோதரர்கள் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சும்மா பொழுதுபோக்கு செஞ்சுட்டு அவங்க மத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதுல சந்தோஷம் கண்டுட்டு அந்த மாதிரி அவங்க கொடூர எண்ணம் படிச்சுட்டு அந்த மாதிரி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல மாத்திட்டு அவங்க லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி போயிட்டு இருக்கப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய தந்தைக்கு என்னுடைய சகோதரர்கள் மேல ரொம்ப கவலை ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்படி இவங்க பொறுப்பு இல்லாம இருக்கிறதுனால அவருக்கு பின்னாடி இவங்களுடைய லைஃப் என்ன ஆகுமோ அப்படின்ற பயம் அவர் மனசுல நாளுக்கு நாள் அதிகமாயிடுச்சு. அவரு எவ்வளவோ வந்து அவங்களுக்கு அறிவு சொல்லி அவங்க அதை கேட்டுக்கல. அதனால இவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கவலைய தான் மனசுக்குள்ள போட்டு புழுங்கி புழுங்கி அதுவே வந்து அவருக்கு பெரிய நோயா ஏற்பட்டுருச்சு. நாளடைவுல வந்து பாத்தீங்கன்னா அவரு படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா எங்க மூணு பேரையும் கூப்பிட்டு அவருடைய சொத்தை வந்து எங்க மூணு பேருக்கும் சரி பங்கா பிரிச்சு கொடுத்து அதை வச்சு உங்க லைஃப்ல செட்டில் ஆயிக்கோங்க அப்படின்ட்டு எங்ககிட்ட 3000 dinars கொடுத்தாங்க. அப்புறம் அவரு வந்து இறந்து போயிட்டாரு. அவர் கொடுத்த அந்த 3000 dinars நாங்க ஊர் மக்களை பொதுவா வச்சு ஆளுக்கு 1000 dinars நாங்க பிரிச்சு எடுத்துக்கிட்டோம். நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா செஞ்சுட்டு இருந்த வணிகத்தையும் வந்து நான் வச்சிருந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதுல நான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வந்துட்டு இருந்தேன். அதுவே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சகோதரர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை வச்சுட்டு சேரக்கூடாத சேர்க்கைகள் தப்பான சேர்க்கைகளை வச்சுட்டு அவங்க சும்மா ஊர் சுத்திட்டு அதை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இன்வெஸ்ட் பண்ண என்னுடைய பிசினஸ் வந்து நான் எங்க அப்பா கிட்ட கத்துக்கிட்டு அந்த கைவித்தைகளை யூஸ் பண்ணிட்டு நான் என்னுடைய பிசினஸ்ல டெவலப் ஆகிட்டேன். என்னுடைய சின்ன மளிகை ஷாப்பா நான் என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண அது நான் பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா நான் டெவலப் பண்ணிட்டு ஒரு நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா நான் 2000 dinars லாபமா பாக்குற அளவுக்கு நான் உயர்ந்து வளர்ந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நான் கடையில என்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கப்போ ரெண்டு ஆளுங்க ரொம்ப தாடி வச்சுட்டு அதிகமா முடி வளர்த்துட்டு பார்க்கவே அருவறுப்பா இருக்க நிலையில வந்துட்டு என் கடை முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. நான் அவங்க யாசகம் கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் ரெண்டு பேருக்கும் 2 dinars எடுத்து அவங்க கையில கொடுக்க போனேன். அப்போ அவங்க பார்த்துட்டு என்ன, நாங்க பிச்சைக்காரர்கள் கிடையாது, உனக்கு கூட எங்களை அடையாளம் தெரியலையா, அந்த அளவுக்கு நாங்க மோசமான நிலையில இருக்கோமா அப்படின்ட்டு பேசினாங்க. அப்ப அவங்க வாய்ஸை கேட்டுதான் இவர் வந்து ரியலைஸ் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போனா அவருடைய சகோதரர்கள் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க கூப்பிட்டு மூணு பேரை உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க இந்த மாதிரி நாங்க வெளிநாட்டுக்கு போனோம், அங்க எங்களுடைய பிசினஸ் எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு, எங்களுடைய பணம் எல்லாமே இழந்துட்டோம் நாங்க, அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நாங்க நம்ம ஊருக்கு திரும்பி வந்திருக்கோம், அதனாலதான் நாங்க எங்களுடைய நிலை இப்படி மாறி போயிடுச்சு, நாங்க இந்த நிலைக்கு மாறிட்டோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறம் இவர் வந்து சரி தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் பிசினஸ்ல கிடைக்கக்கூடிய லாபத்தை வச்சு அவங்க ரெண்டு பேரையும் தான் வீட்லயே வச்சு சாப்பாடு போட்டு அவங்களையும் கூட சேர்த்துட்டு வச்சுட்டு இருந்தாரா. இப்படி போயிட்டு இருக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க சகோதரர்களுக்கு இவர் மேல
கொஞ்சம் பொறாமை ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா இவரு அதிக அளவு காசு சம்பாதிக்கிறாரு, இவன் டெவலப் ஆயிட்டே போயிட்டு இருக்கான் லைஃப்ல, அதனால இவனுடைய வளர்ச்சியை நம்ம எப்படியாச்சும் முடக்கியே ஆக்கணும் அப்படின்ட்டு அவங்க கிட்ட போய் பேசுறாங்க. நீ அதிக அளவு காசு சம்பாதிச்சு வச்சிருக்க இல்லையா, அதுல எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பங்கு கொடுத்தினா நாங்களும் ஏதாச்சும் பிசினஸ் செஞ்சு நாங்களும் உங்க லைஃப்ல வளர்ந்து வருவோம்ல, எவ்வளவு நாளைக்கு தான் உன்னையே டிபெண்ட் பண்ணிருக்கிறது அப்படின்ட்டு கேக்குறாங்க. அப்புறம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுது, கடவுளுக்கு நன்றி சொல்றாரு. கடவுளே இப்பயாச்சும் என்னுடைய சகோதரர்களுக்கு நல்ல புத்தி கொடுத்து வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஐடியா வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 1000 தினார்கள் 2000 தினார்கள் பிரிச்சு கொடுக்குறாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு போறாங்க. அன்னைக்கு போன உடனே பாத்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. மீண்டும் அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து முறையிடுறாங்க, நம்ம இங்க வேலை செய்யறதை விட வெளிநாட்டுல போய் நம்ம பிசினஸ் செஞ்சோம்னா அங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை விட நமக்கு அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது சரியான யோசனையா பட்டு அவருக்கு ரொம்ப நம்பிக்கை மிகுந்த ஒரு ஆள் கிட்ட அவர் வெளிநாடு போயிட்டு திரும்ப வர வரைக்கும் அந்த கடையை பத்திரமா பாத்துக்கிற மாதிரி அவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போறாங்க. இவங்க 3 போயிட்டு வெளிநாட்டுல போயிட்டு கொஞ்சம் மணி இன்வெஸ்ட் பண்ணி சில பொருட்களை வாங்கி விற்பனை செஞ்சு அதுல கொஞ்சம் லாபம் ஈட்டுறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல அளவே வந்து அமௌண்ட் கிடைச்சிருது. அப்புறம் இவங்க போயிட்டு பல மாதங்கள் ஆயிடுச்சு இல்லையா, அவங்க சொந்த ஊர்ல அவங்க பிசினஸ் எப்படி இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு ஒன்ஸ் விசிட் வந்துட்டு போலாம் அப்படின்ட்டு இவர் மட்டும் வராரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு பெண் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ரொம்ப கந்தலான ஆடை போட்டிருக்காங்க, கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸஸ் போட்டிருக்காங்க, பார்க்க பிச்சைக்காரி மாதிரி இருக்காங்க. ஆனா அவங்களுடைய முகம் பாத்தீங்கன்னா ரொம்ப தெய்வீக கலை கொண்டதா இருக்கு. இவரு அங்க போய் நின்னோடனே அந்த பெண் வந்து இவங்களை அப்ரோச் பண்றாங்க. என்ன அப்படின்னா, ஐயா நீங்க எங்களுக்கு உதவி செய்வீங்களா, நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நானு என்னுடைய லைஃப் லாங் உங்களுக்கு நானு நன்றியோட இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை பார்த்தோன்னே நல்ல பொண்ணா தோணுது, இவங்க எதுவும் தப்பான நோக்கத்தோட இவர் அப்ரோச் பண்ணல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க, என் கூட வச்சுக்கோங்க, நான் வந்து உங்களுக்கு வேலைக்காரியா இருப்பேன், உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா இருப்பேன், உங்க ஃபேமிலியை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு வந்து அது நல்ல யோசனையாப்பட்டு அந்த பொண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாங்க, தான் வீட்டுல வச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறாங்க, சாப்பாடு போட்டு தங்க வச்சு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்ததுக்காக அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு நன்றி உள்ளவங்களா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா இருக்காங்க இல்லையா, அது வந்து இவருடைய தம்பிகள் சகோதரர்கள் 2 வந்து பிடிக்கல, ரொம்ப பொறாமப்படுறாங்க. எங்க இவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்துடுச்சுன்னா இவருடைய பணம் எல்லாமே அவங்களுக்கு வாரிசுக்கு போய் சேர்ந்துடுமோ, அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்படணும் அப்படின்றதுக்காக அவங்க 2 பிரிச்சே ஆகணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி என்னென்னவோ செய்யறாங்க. ஆனா அவங்க 2 வந்து பாத்தீங்கன்னா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்காங்க, அவங்கள பிரிக்கவே முடியாததால. சரி, இவங்க ஊருக்கு போயிட்டு இருக்க டைம்ல ஷிப்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் மிட் நைட் ஆயிடுச்சு, 2 நல்லா சேர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க சகோதரர்கள் ஒரு பிளான் பண்ணி சில அடியாட்களை வச்சு இவங்க 2 வாயில மயக்க மருந்து வச்சு போத்து இவங்களை தூக்கிட்டு போய் நடுக்கடல்ல விசாட்டிடுறாங்க. இவங்களுக்கு நைட் ஆச்சு இல்லையா, அரை மயக்கத்துல என்ன செய்யற எது செய்யறன்னு தெரியல. அப்போ இவங்க கடல் கடியில மூழ்கிட்டே இருக்கப்போ அந்த பெண்ணினுடைய சுயரூபத்தை இவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பெண் வந்து சாதாரண பெண் தோற்றத்துல இருந்து ஒரு பெரிய பூதமா மாறிடுறாங்க. அப்புறம் இவர் அதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க, என்னடா இது, நம்ம இவ்வளோ நாள் ஒரு பூதத்துக்குடைய நம்ம குடும்பம் நடத்திட்டு இருந்தோம் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த பெண் வந்து பூதம் மாட்டாங்க இல்லையா, அவங்க கையில அவர் கணவரை தூக்கிட்டு பறந்து போயிட்டு ஒரு சின்ன ஐஸ்லாண்டு அங்கே கொண்டு போய் வச்சுட்டு அவருக்கு வேணுன்ற உதவி எல்லாமே செஞ்சு கொடுத்து தங்குறதுக்கு இடம் சாப்பாடு ட்ரெஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடுறாங்க. அப்போதான் வந்து அந்த பொண்ணு வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நான் வந்து ஒரு சாபத்தால இந்த மாதிரி மாறிட்டேன் நானு, நீங்க எனக்கு வாழ்க்கையும் கொடுத்து உணவு கொடுத்து எல்லாமே எனக்கு நீங்க நல்ல வழி செஞ்சு கொடுத்ததால நான் என் லைஃப் லாங் உங்களுக்கு நான் நன்றி உணர்வோட இருப்பேன். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தீங்கு செஞ்சு உன்னுடைய சகோதரர்களை நான் சும்மா விட மாட்டேன், அவங்கள நான் கஷ்டப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷன்ல கூட அவருடைய சகோதரர்கள் உடன் பிறந்தவர்கள் அப்படின்ற ரத்த பாசத்தால அவர் வந்து அந்த பெண் கிட்ட பேசுறாங்க, நீ எனக்காக அவங்களை எந்த கஷ்டமும் படுத்த கூடாது, அவங்க தப்பு செஞ்சிட்டாங்க நம்ம மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவருக்காக அவங்களை எக்ஸ்கியூஸ் பண்ணி விட்டுறாங்க. அப்புறம் அவங்க அங்கிருந்து பறந்தே போயிட்டு அவங்களுடைய வீட்டுல இறங்கிடுறாங்க. அவரு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா அவருடைய பிசினஸ பாத்துட்டு கொஞ்ச நாள் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க.
ஒரு நாள் நைட் வந்து பாத்தீங்கன்னா அவரு கடையை பூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கப்போ அவங்க வீட்டு வாசல்ல வந்து ரெண்டு வேட்டை நாய்கள் கட்டப்பட்டிருக்கிறத பாக்குறாரு. அந்த ரெண்டு நாய்களும் இவரை பார்த்த உடனே ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி அவர் மேல ஏறி ஜம்ப் பண்ணிட்டு அவர்கிட்ட செல்லம் கொஞ்சிட்டு இருந்ததா. இவருக்கு ஒண்ணுமே புரியலையா, எப்படி இந்த நாய்கள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ இவருடைய பூதமா இருக்கக்கூடிய இவருடைய மனைவி அங்க வந்து இவர்கிட்ட பேசுறாங்க. என்ன அப்படின்னா, நானு இந்த கடவுள் கிட்ட எவ்வளவோ முறையிட்டு நான் வேண்டிக்கிட்டேன், ஆனாலுமே அவங்க உங்களை கஷ்டப்படுத்துறத பார்த்துட்டு இருந்ததை தாங்கிக்க முடியாம உங்களுடைய சகோதரர்கள் மேலும் உங்களை துன்புறுத்தாம இருக்கிறதுக்காக இப்படி வேட்டை நாய்களை மாத்திட்டாங்க. அவங்க வேற எங்கேயும் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டா உங்களால தாங்கிக்க முடியாது, அதனாலதான் நான் உங்களை உங்க வீட்டு முன்னாடி உங்க கண் பார்வையில இருக்கணும்ன்றதுக்காக இங்க கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்புறம் அன்னைக்கு இருந்து வந்து பாத்தீங்கன்னா இவரு இந்த வேட்டை நாய்களை பிடிச்சிட்டு ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காங்களா. எப்படி ஆச்சு இவங்களுக்கு, இவங்களுடைய பாவம் செஞ்சதுக்காக சாப விமோசனம் கேட்டு மீண்டும் இவங்களுடைய பழைய உருவத்துக்கு திரும்ப வர முடியுமோ அப்படின்ட்டு. இந்த ஸ்டோரி சொல்லி முடிச்சோடனே பாத்தீங்கன்னா அந்த பூதம்க்கு ரொம்ப பிடிச்சு ரொம்ப சந்தோஷமாயிடுது. உங்களுடைய வாழ்க்கை கதை கூட ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, அதனால நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கு மாதிரி இந்த வியாபாரிக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையில வந்து நான் ஒரு பங்கு குறைச்சிக்கலாம்னு முடிவு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தண்டனையை குறைச்சிடுறாங்களா. இப்போ கோவிலு கழுதை பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த மூன்றாவது கணவன் அவருடைய சான்சஸ் பண்ணிட்டு அந்த பூதத்தை கிட்ட பேசுறாரு. அன்புக்கு அடிப்பணியும் பூதமே, இப்போ நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில நடந்த ஒரு கதையை சொல்ல போறேன். என் கையில நான் பிடிச்சு வச்சிருக்க இந்த கோவிலு கழுதை என்னுடைய சொந்த மனைவி. இப்போ நான் சொல்லக்கூடிய உனக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்தா நீ அந்த பணக்கார வணிகனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைய கம்ப்ளீட்டா குறைச்சிடணும், அவரு மீண்டும் அவருடைய குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றதுக்கு அவரை நீ அனுப்பி வச்சிடணும் அப்படின்ட்டு சொன்னாரா. அதுக்கு அந்த பூதம் சொல்லிச்சான், நானு மனுஷங்களை பிடிக்காம தான் இந்த பாலைவனத்துல தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ அவன் என்னுடைய எல்லைக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சதாலதான் என்னுடைய குழந்தையை கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நானு பொய் சொல்லி அவரை கொலை பண்றதுக்காக இந்த நிலையில வந்து நின்னு இருக்கேன். இப்போதான் நானு மனுஷங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அவங்க சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணணும்ன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இப்போ இந்த ஸ்டோரி நீங்க சொல்லி முடிச்ச உடனே நீங்க நாலு பேருமே உங்களுடைய வேலையை பார்த்துட்டு போயிடலாம். அந்த பணக்கார வணிகனும் மீண்டும் போயிட்டு அவனுடைய குடும்பத்தோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ அந்த ஸ்டோரியை சொல்லு அப்படின்ட்டு பூதம் அந்த ஸ்டோரியை கேட்க ஆரம்பிச்சுச்சான். அந்த பூதம் மட்டும் இல்லாம நம்மளோட சேர்த்து ஷாரியர் மன்னரும் ஷாரேஜர் சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது கணவனுடைய கதையை கேட்கறதுக்கு ஈகரா இருக்காங்களா. அது என்ன ஸ்டோரி அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்க போறோம். இன்னைக்கு சொன்ன ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.